எலியா ஆறாம் பாகம். இதுவரை எலியா எப்படி கேரீத் துறவண்டைக்கு வந்து அங்கே அவர் காகங்களால் போஷிக்கப்பட்டு அந்த கேரீத் துறவின் தண்ணீரை குடித்து கொண்டு தன்னுடைய காலத்தை கழித்து கொண்டிருந்தார் என்று பார்த்தோம். இப்போது 1 ராஜாக்கள் 17 அதிகாரத்தின் 7 வசனத்தை வாசிப்போம். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு பற்றி போயிற்று. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், இது ஆறு அல்ல, இது வந்து ஒரு நீரூற்று, ஒரு சின்ன நீரூற்று. அந்த கேஹீத் என்பது ஒரு நீரூற்றை குறிக்குமே ஒழிய அது ஒரு ஆறு அல்ல. ஆகவே இந்த நீரூற்றிலே, அதாவது பெரிய பெரிய அந்த புல் வகைகள் வளர்ந்து அதற்குள்ளே மறைந்து காணப்படும் அந்த நீரூற்றின் தண்ணீர் சில நாளைக்கு பின்பு வற்றி போனதாக வேதம் சொல்லுகிறது. ஆம், ஒரு நீரூற்று வற்றும் பொழுது எப்படி வற்றும்? ஒரே அடியாக திடீரென வற்றி போகுமா? அதாவது இப்போ எலியா அந்த இடத்துல இருக்கிறார், திடீரென ஒரு நாள் காலையில் எழும்பி பார்க்கும் பொழுது நீரூற்றிலே தண்ணீர் இல்லை, ஐயோ தண்ணீர் இல்லையே, அப்படியா நீரூற்று வற்றும்? அல்ல, படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் வற்றும். இப்போ பாருங்கள், தேசத்திலே மழை இல்லாதபடினால் அந்த நீரூற்று சில நாளைக்கு பின்பு வற்றி போனதாம். இப்போது எலியா அந்த இடத்துக்கு சென்று அவர் அந்த நீரூற்றின் தண்ணீரை குடிக்கும் பொழுது அந்த நீரூற்றை குறித்து அவருக்கு நல்ல ஒரு பரிச்சயம் உருவாகியிருக்கும். அப்படித்தானே? இப்போ அவர் சென்று கொஞ்சம் காலம் ஆகிறதல்லவா? அவர் சென்ற ஒரு வாரத்திலே அந்த நீரூற்று வற்றி போகவில்லை. அவர் சென்று ஒரு சில மாதங்கள் அங்கே இருக்கிறார், காகங்கள் அவருக்கு உணவு கொண்டு வருகின்றன. அப்போ அவர் அந்த நீரூற்றை பற்றி நன்றாக பரிச்சயமாகிவிட்டார். அவருக்கு தெரியும் எந்த அளவுக்கு அந்த தண்ணீர் இருக்கிறது, அவர் குடிக்கும் பொழுது எப்படி அந்த நீரூற்று மறுபடி நிரம்புகிறது, இதெல்லாம் அவருக்கு தெரியும். அப்போது கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அவர் அந்த நீரூற்றை பார்க்கும் பொழுது அதனுடைய அந்த தண்ணீரின் மட்டம் கொஞ்சம் குறைந்திருக்கிறதை அவதானித்திருப்பார். அவர் பார்த்து யோசித்திருப்பார், ஓ தண்ணீர் குறைகிறதோ. அப்புறம் அவர் யோசித்திருப்பார், இருக்காது, அது எனக்கு அந்த குறைகிறது போல தெரிந்தாலும் ஆண்டவர் அந்த தண்ணீரை குறைய விடமாட்டார், ஏனென்றால் ஆண்டவர் அல்லவா என்னை இந்த இடத்துக்கு அனுப்பினார். பஞ்சத்துக்கு தப்பி அந்த ஆகாபினுடைய சேனைக்கு அகப்படாமல் ஒளிந்திருக்கும்படி ஆண்டவர் அனுப்பின இடமல்லவா, அவர் எனக்கு கொடுத்த நீரூற்று அல்லவா, இது ஒருபோதும் வற்ற வழியே இல்லை என்று அவர் நினைத்திருப்பார். ஆனால் மறுநாள் பார்க்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் குறைந்திருக்கும். என்ன, நேற்று குறைந்திருக்கிறது போல தெரிந்தது, இன்றைக்கு பார்த்தால் இன்னும் கொஞ்சம் குறைந்திருக்கிறது போல தெரிகிறதே என்று அவர் கொஞ்சம் இந்த நீரூற்றை அவதானிக்க தொடங்கியிருப்பார். ஒரு 2-3 நாட்களுக்கு பிறகு குறிப்பிடத்தக்க அளவு அந்த நீர் மட்டம் குறைந்திருக்கும். அப்போ அவர் யோசித்திருப்பார், என்ற தெய்வமே, ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த நீரூற்றின் தண்ணீர் குறைகிறதே, இது எப்படி ஆகும், ஆண்டவர் எப்படி இந்த தண்ணீர் குறைய அனுமதிப்பார் என்று சொல்லி அவர் ஜெபித்திருக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் தந்த நீரூற்று இது ஒன்றுதான் எனக்கு சரணாகதி, இந்த நீரூற்றின் தண்ணீர் குறைகிறதை பார்த்தால் இன்னும் ஒரு சில வாரங்களுக்குள் தண்ணீரே முழுக்க வற்றி போய்விடும் போல் இருக்கிறது, அப்படி ஒரு நிலைமை வந்தால் நான் தண்ணீருக்கு எங்கே போவேன், ஆகவே ஆண்டவரே இந்த நீரூற்றை வற்றி போக விட வேண்டாம் என்று அவர் ஜெபித்திருக்க வேண்டும். இப்போ நான் இந்த நிலையிலே இருந்து என்னை கற்பனை செய்து பார்த்தேன், ஒருவேளை நான் அந்த கேரீத்திலே இருந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும். இப்போ இதை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு நான் உண்மையாக நேர்மையாக சொல்லுகிறேன். இப்போ நான் வந்து ஒரு மனோதத்துவ கலாநிதி பட்டம் வாங்கிய ஒரு மனிதன், அதை நிறைய படித்த ஒரு மனுஷன். ஆகவே மனோதத்துவ ரீதியாக ஒரு உடலுக்கு, மூளைக்கு, மூளையின் நரம்புகளுக்கு எல்லாம் என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியும். ஒரு வித திகில், பயம், கலக்கம் வந்தால் அதை அடிப்படையாக வைத்து நான் ஒரு ஊழியக்காரன் அல்லவா, என்ன தான் இருந்தாலும் நான் ஒரு பாஸ்டர் அல்லவா, ஆண்டவர் மேல் எனக்கு அபரிமிதமான நம்பிக்கை வேறு இருக்கிறது அல்லவா,
ஆகவே ஒரு ஊழியக்காரனாக நான் அந்த இடத்துல எலியாவின் இடத்துல என்னை வைத்து கற்பனை செய்து பார்த்தேன். தெரியுமா நான் என்ன செய்திருப்பேன் என்று? அந்த நீரூற்று கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய மட்டம் குறைகிறதை பார்க்கும் பொழுது முதலாவது என் கண்களை நான் சந்தேகப்பட்டிருப்பேன். இந்த ஆப்டிக்கல் இல்யூஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதாவது சில விஷயங்கள் இல்லாதது இருக்கிறது போல தெரியும், நீர் மட்டம் குறைவது போல தெரியும். அந்த ஒவ்வொரு நாளும் அந்த நீரூற்றை பார்த்து பார்த்து குறைகிறதோ என்று தெரியும். இது உண்மையாக குறையவில்லை, என் பார்வைக்கு அது குறைகிறது போல தெரிகிறது என்று ஆரம்பத்தில் நினைப்பேன். ஆனால் இரண்டொரு நாட்கள் இரண்டு மூன்று நாட்கள் கழிந்த பிறகு குறிப்பிடத்தக்க அளவு அந்த தண்ணீர் குறைவதை நான் பார்க்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் ஒருவித கலக்கம் ஏற்படும். நான் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க ஆரம்பிப்பேன், ஆண்டவரே உண்மையாகவே நீரூற்று குறைகிறது போல தெரிகிறது, இறங்கும் ஐயா, என்னை நீர் அல்லவா இந்த இடத்துக்கு அனுப்பினீர், நானா இங்கு வந்தேன், இப்படி ஒரு இடம் இருக்கிறது என்று கூட தெரியாதல்லவா, நான் கீழையாத்தில் இருந்தவன், நான் எனக்கு தெரிந்ததெல்லாம் யோர்தான், நீர்தானே இங்கே அனுப்பினீர், கடைசியில் நீர் எனக்கு கொடுத்த நீரூற்றும் வற்றுகிறதே என்று நான் ஜெபிக்க ஆரம்பித்திருப்பேன். ஜெபித்த மறுநாள் நீரூற்றின் அளவு இன்னும் கொஞ்சம் குறைந்திருக்கும். அப்போது நான் யோசித்திருப்பேன், ஐயோ நான் ஏதாவது என்னுடைய வார்த்தையிலே சிந்தையிலே நடத்தையிலே தவறு பண்ணிவிட்டேனா, இப்பொழுது என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார் போல் இல்லையே, ஒன்றும் இதற்கு சொல்லுகிறார் இல்லையே, பயப்படாதே ஏய் சுரேஷே, பயப்படாதே, இந்த நீரூற்றின் நீர் இல்லாமல் போனாலும் நான் உன்னை ஒரு நீர் இருக்கின்ற இடத்துக்கு கொண்டு போவேன், இப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லுவார் என்று பார்த்தால் ஆண்டவர் கப்சிப்பென்று இருக்கிறார். ஏற்கனவே கர்த்தர் பேசுகிறவர், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பரிச்சயமாக இருந்தவன் தான் எலியா. அப்போ அந்த நிலையிலே நான் இருந்தால், ஐயோ ஆண்டவர் என்னோடு பேச மாட்டேன் என்கிறாரே இப்பொழுதெல்லாம் இந்த தண்ணீர் பிரச்சனையை குறித்து, ஆகவே ஒருவேளை நான் என்னை அறியாமலேயே பாவம் செய்திருப்பேன் என்று நான் மனம் திரும்ப ஆரம்பிப்பேன். ஐயோ ஆண்டவரே, நான் செய்த பாவம், செய்து கொண்டிருக்கும் பாவம், செய்ய நினைத்த பாவம், செய்யாத பாவம் என்று மனம் திரும்பியிருப்பேன். சரியா, அப்படி மனம் திரும்பி ஜெபித்திருப்பேன். அப்படியும் அடுத்த நாள் பார்த்தால் நீரூற்று இன்னும் வற்றி கொண்டிருக்கிறது. உடனே யோசித்திருப்பேன், சரி உபவாசம் இருந்து ஜெபிப்போம் என்று. வழக்கம் போல் காலையும் மாலையும் காகங்கள் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வருகின்றன அல்லவா, அதை எடுத்து ஒரு பக்கத்திலே ஒதுக்கி வைத்துவிட்டு ஆண்டவரே நான் உபவாசித்து ஜெபிக்கப் போகிறேன், இது ஒரு பெரிய பிரச்சனை, எனக்கு இருக்கின்ற தண்ணீர் கர்த்தர் கொடுத்த தண்ணீர் வற்றி கொண்டிருக்கிறது, இது வற்றி போக முன்பதாக நான் உபவாசித்து ஜெபித்து தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய அற்புதம் இங்கே நடக்க வேண்டும், வற்றி கொண்டிருக்கின்ற நீரூற்று மறுபடி நீரால் நிரம்ப வேண்டும், அந்த வற்றி கொண்டு போவது நிறுத்தப்பட வேண்டும் என்று நான் ஜெபித்திருப்பேன். ஒருவேளை எனக்கு இப்படியும், இப்போ நான் அங்கே இருந்திருந்தால் எனக்கு இப்படியும் ஒரு ஞாபகம் வந்திருக்கும், கர்த்தர் கொடுத்த நீரூற்று ஒருவேளை பிசாசு அசுத்தாவிகள் கிரியை செய்து இந்த பிரதேசத்தில் அந்த கேரி பிரதேசத்தில் இருக்கின்ற அந்த அசுத்தாவிகளின் தாக்கத்தினால் இந்த நீரூற்று குறைகிறதோ, உடனே நான் இந்த பிசாசுகளை கட்டி அசுத்தாவிகளை சபித்து இந்த கேரியத்தின் தண்ணீர் வற்றி போவதற்கு காரணமாயிருக்கும் பிசாசே நீ போ இயேசுவின் நாமத்தில். அந்த காலத்தில் இயேசு இல்லை, அதாவது இயேசுவாக அவர் வெளிப்பட்டில்லை, நான் அங்கே இருந்திருந்தால் இந்த காலத்தில் அப்படித்தான் நான் சொல்லியிருப்பேன், இயேசுவின் நாமத்தில் பிசாசே போ இங்கே இருந்து, கர்த்தர் கொடுத்ததை நீ எப்படி எடுப்பாய் என்றெல்லாம் ஜெபித்திருப்பேன். என்ன நடந்திருந்தாலும் நாளுக்கு நாள் அந்த தண்ணீர் வற்றுவதை பார்க்கும் பொழுது இந்த எனக்கு, இந்த அபிஷேகம் உள்ள ஊழியக்காரனுக்கு பயம் வந்து, பயங்களிலே மூன்று வகையான பயங்கள் இருக்கின்றன, ஃபோபியா, பேரனோயா, டெய்லியா. ஃபோபியா பேரனோயாவாகி, பேரனோயா டெய்லியாவாகி நான் பயத்தின் மேல் பயம் அடைந்து திகில் அடைந்து மன உளைச்சல் வந்து எனக்கு அந்த ஐயோ அந்த தண்ணீர் வற்ற முன்பதாக நான் செத்து போய்விடுவேன். உண்மையாக சொல்லுகிறேன். இப்போ நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் யோசிக்கலாம், இந்த பாஸ்டர் சுரேஷ் என்னத்துக்காக இவ்வளவு பீடிகை போடுகிறார், என்னத்துக்காக இந்த கேரித்து வற்றி போவதை பற்றி இவர் இத்தனை அதிகமாக பேசிக்கொண்டு நடித்து கொண்டு காண்பிக்கிறார் என்று உங்களுக்கு யோசனை வரும். அன்பானவர்களே, ஏன் இப்படி சொல்லுகிறேன் என்றால்,
நம்முடைய வாழ்க்கைகளில் அநேக கேரித்துகள் உண்டு. நம்முடைய ஊழியங்களிலே, குடும்பங்களிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்த பல ஆசீர்வாதங்கள் உண்டு. பொருளாதாரமாக இருக்கலாம், காணி நிலமாக இருக்கலாம், தாளந்துகள் திறமைகளாக இருக்கலாம், நம்மோடு சேர்ந்து நமக்கு ஒத்தாசை புரிகின்ற மனிதர்களின் எண்ணிக்கையாக இருக்கலாம். இந்த உலகத்திலே ஏது நமக்கு கிடைத்தாலும் ஒரு நாள் அது குறையப் போகிறது, தீர்ந்து போகப் போகிறது, இல்லாமல் போகப் போகிறது. இந்த உலகில் நமக்கு கிடைக்கும் எதுவுமே நிரந்தரமானது அல்ல. அப்போது ஆண்டவர் தான் கொடுக்கிறார், ஆனால் அவற்றை பயன்படுத்த பயன்படுத்த அவை குறைந்து கொண்டு போகும் அல்லவா? அந்த நேரங்களில் நமக்கு ஒரு ஒரு திகில், பயம், சந்தேகம், குழப்பம் வரும். அதனால் தான் நான் இப்படி உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போது அநேக ஊழியக்காரர்கள் சபை கட்டுகிறோம், திடீரென ஆண்டவர் அற்புதமான முறையிலே ஒரு சில லட்சம் ரூபாய்களை யார் மூலமாவது பேசி எங்களுக்கு கொடுத்து விடுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். அதை வங்கியிலே போட்டுவிட்டு இப்போ செலவழிக்கிறோம், கட்டடம் கட்டுகிறோம், அஸ்திவாரம் கட்டி ஆயிற்று, இப்போ கட்டடம் மேலே எழும்பி வருகிறது. இப்போ வங்கியிலே அந்த கணக்கை பார்த்தால் அந்த லட்சங்கள் குறைகின்றன. குறைந்து குறைந்து இன்னும் கொஞ்சம் பணம் தான் இருக்கின்றன. லட்சங்கள் ஆயிரமாய் குறைகின்றன. இப்போ ஒருவித பயம் வருகிறது, ஐயோ இந்த கட்டடம் இன்னும் முடியவில்லையே, அந்த பணம் கிடைத்த பொழுது ஒரு பெரிய புலகிதம் வந்தது, ஒரு பெரிய சந்தோஷம் வந்தது, ஒரு எதிர்பார்ப்பு வந்தது, ஆனால் இப்பொழுது கட்டடம் முழுக்க எழும்பாத நிலையில், முடிவடையாத நிலையில் அந்த கிடைத்த பணம் முடிவடையப் போகிறதே என்ற ஒரு திகில், ஒரு பயம் உருவாகும். உடனே அவர்கள் ஜெபிக்க ஆரம்பிப்பார்கள், ஆண்டவரே அன்று எங்களுக்கு பணம் கொடுத்தவரே மறுபடி கொடும் ஐயா, யாருடைய உள்ளத்திலாவது பேசும் ஐயா, அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே என்று பதற ஆரம்பிப்பார்கள். இந்த ஜெபிப்பது, விசுவாசிப்பது, ஆண்டவரிடத்தில் கேட்பது எதுவுமே தவறல்ல, பதறுவது தான் தவறு. ஏன் தெரியுமா? எலியா என்ன செய்கிறார்? எலியா பதறவே இல்லை, அவர் குழம்பவே இல்லை. நீரூற்று வற்றி போகும் வரை அவர் பேசாமல் அவர் பாட்டுக்கு இருந்தார். 8வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. இந்த இடத்துல அப்பொழுது என்று இருக்கிறது அல்லவா, அது எதை குறிக்கிறது என்றால் பின்பு என்பதனை குறிக்கிறது. இந்த 8வது வசனம் தான் இந்த அதிகாரத்தின் 2வது வசனமும் கூட. 2வது வசனத்தை பாருங்கள். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. 8வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. 2வது வசனத்திலே பின்பு என்றும், 8வது வசனத்திலே அப்பொழுது என்றும் சொல்லப்பட்டாலும் அந்த இரண்டு இடங்களிலும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற எபிரேய சொல் ஒன்று தான். ஆகவே அதனுடைய அர்த்தம் பின்பு தான். எலியா 2வது வசனத்தை அறிந்தவர் அல்லவா? ஆகாபுக்கு போய் சில வருஷங்களுக்கு மழையும் பனியும் வராமல் இருக்க போகிறது என்று அவர் சொன்ன பொழுது, அதை சொல்லி முடித்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, எலியாவே உனக்கு இந்த பஞ்சகாலத்திலே நான் வைத்திருக்கின்ற பாதுகாப்பு என்று ஆண்டவர் ஒன்றை காட்டினார் அல்லவா? அது எலியாவுக்கு மறக்கவில்லை. இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு இருக்கின்ற ஒரு பெரிய வியாதி மறதி. மறதி பாருங்கள், ஆண்டவர் செய்த நன்மைகளை மறந்து விடுகிறோம். மறந்து விடுகிறோம் என்றால் மறதிகளில் 2 வகை மறதிகள் உண்டு. ஒரு மறதி அந்த நிகழ்ச்சியை அப்படியே மறந்து போவது. இப்படி ஒன்று நடந்ததா, ஞாபகம் இல்லையே, அந்த மறதி. இன்னொரு மறதி என்ன தெரியுமா? அந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுது, அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் பொழுது ஏற்படுகின்ற அந்த சந்தோஷம், குதூகலம், அந்த அந்த புலகிதம், அந்த அந்த இன்பம், அந்த அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அவையெல்லாம் இல்லாமல் போய்விடும். அந்த நடந்த சம்பவம் ஒரு சரித்திர நிகழ்வாக மாத்திரம் ஞாபகத்தில் இருக்கும். அதுதான் பொல்லாத மறதி. அந்த முதல் நான் சொன்னேனே, அந்த மறதி, டோட்டல் அம்னீஷியா, அந்த மறதி பரவாயில்லை.
அதாவது உண்மையாக மறந்து போய்விட்டேன், என் மூளையிலே அது ஞாபகம் இல்லை. ஓ, கர்த்தர் அப்படி சொன்னாரோ, எனக்கு ஞாபகம் இல்லையே, சில வருஷங்களுக்கு மழை வராது, ஆனால் அந்த நேரத்தில் நீ போய் கேரித்திலே ஒளிந்தீர் என்று கர்த்தர் சொன்னாரோ, எனக்கு ஞாபகம் இல்லையே. உண்மையாக கர்த்தர் சொன்னார், உண்மையாய் நடந்தது, ஆனால் அது உண்மையாகவே மறந்து போய்விட்டது. அந்த மறதி அது பரவாயில்லை என்று வைத்துக்கொள்வோம். ஆனால் கேவலமான மறதி என்ன தெரியுமா? அது வந்து செலக்டிவ் அம்னீஷியா. எதை மறக்கக்கூடாதோ அதை மறந்து விடுவோம், எதை மறக்காமல் ஞாபகம் வைத்திருக்க வேண்டுமோ அதை மறந்துவிட்டு அதை ஒரு நிகழ்ச்சியாக மாத்திரம் ஞாபகப்படுத்தி வைத்துக்கொள்வோம். ஆமாம், அந்த மழை வராமல் இருக்க போகிறது என்று சொன்ன பொழுது ஆண்டவர் எனக்கு கேரித்துக்கு போக சொன்னார் தான், ஆனால் இப்போது அது வற்றி போக போகிறது, ஆண்டவர் இப்போது பேசுகிறார் இல்லையே, அந்த ஒரு மறதி. அந்த சரித்திரமாக ஞாபகம் இருக்கிறது, ஆனால் அதனோடு கூட வந்து அந்த நம்பிக்கை, விசுவாசம், புள்ளகிதம், சந்தோஷம், மகிழ்ச்சி, அதெல்லாம் மறந்து போகிறது. ஆகவே அந்த பணம் கொடுத்த போது ஆண்டவர் யார் மூலமாகவாவது அந்த ஏற்பட்ட அந்த மகிழ்ச்சி, அந்த கொண்டாட்டம், ஓ எல்லாரிடத்திலும் போய் சாட்சி சொன்ன விதம், எங்களுக்கு பணம் கிடைத்திருக்கிறது, கட்டிட வேலையை தொடங்குவதற்கு கர்த்தர் யாருடைய உள்ளத்திலோ பேசி எங்களுக்கு பணம் கொடுத்து விட்டார், வாவ் என்று சொல்லி அவர்கள் தொடங்குகிறார்கள் அல்லவா, அந்த இன்பம், அந்த புலகிதம் மறந்து போய் கொடுத்தார் தான், ஆனால் இப்போ அந்த பணம் முடிந்து கொண்டு போகிறது, கட்டிடத்தை பார்த்தால் இன்னும் அந்த ஜன்னல் அளவுக்குத்தான் வந்திருக்கிறது, இன்னும் அதற்கு மேலே கான்கிரீட் போட வேண்டும், கட்ட வேண்டும், கூரை போட வேண்டும், இந்த சுவர்களை எல்லாம் பூச்சு பூசி அழகுபடுத்த வேண்டும், அதற்கு இன்னும் சில லட்சங்கள் வரும், ஐயோ எங்கிருந்து பணம் வரப்போகிறதோ, வங்கியில் இருக்கிற பணம் முடிகிறதே, அந்த அது அந்த பதற்றம்தான் நமக்கு கூடாது. எலியாவுக்கு தெரியும், அன்று என்னை போஷித்தவர், எனக்காக ஒரு கேரித்தை ஆயத்தம் பண்ணினவர், அந்த இந்த கேரித் வற்றி போகும் நாளில் எனக்கு இன்னொரு ஏதோ ஒன்று எனக்கு தெரியாது, தெரிய தேவையும் இல்லை, அவர் பார்த்து கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கையிலே எலியா இருந்தார். மறுபடி அந்த 7-8 வசனங்களை வாசிப்போமா? தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று, அப்பொழுது அல்லது பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகியது. அன்பானவர்களே, உங்கள் பணங்கள், கர்த்தர் கொடுத்த பணங்கள் குறைந்து கொண்டு வருகிறதா? உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஆரோக்கியம் குறைந்து கொண்டு வருகிறதா? நீங்கள் முன்பு போல ஓடி ஆடி ஊழியம் செய்த அந்த திறன், அந்த திடன், அந்த சக்தி, அந்த பலம் குறைந்து கொண்டு வருகிறதா? முன்பு ஜனங்கள் உங்களிடத்திலே வந்த விதம், உங்களை அழைத்து ஊழியத்திலே பயன்படுத்தின விதங்கள் குறைந்து கொண்டு வருகிறதா? உங்கள் சபையின் வளர்ச்சியின் வேகம் குறைந்து கொண்டு வருகிறதா? உங்கள் சுவிசேஷ கூட்டங்களில் இரட்சிக்கப்படுகின்ற ஆத்துமாக்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டு வருகிறதா? உங்களுடைய ஜெபக்கூட்டங்களில், சுகமளிக்கும் கூட்டங்களில் சுகமாகிறவர்களினுடைய எண்ணிக்கைகள் குறைந்து கொண்டு வருகின்றதா? ஏது, அதாவது எந்த நல்ல காரியம், கர்த்தர் கொடுத்த காரியம் குறைந்து கொண்டு வந்தாலும் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் கொடுத்த எதையும் எந்த ஒரு பிசாசாலும் பறித்து போட முடியாது. வானத்தின் தேவ தூதனும் பறிக்க மாட்டான், பாதாளத்தின் பிசாசும் பறிக்க மாட்டான், பூமியின் மனுஷனும் பறிக்க மாட்டான். ஏன் தெரியுமா? கர்த்தர் கொடுத்ததை எடுப்பதற்கோ, பறிப்பதற்கோ, அழிப்பதற்கோ எவனுக்கும் உரிமை இல்லை. கர்த்தர் கொடுத்த கேரித்துகள் அவை கர்த்தரால் பாதுகாக்கப்படும். அப்படியானால் இப்பொழுது இந்த குறைந்து கொண்டு போகிறதே, வற்றி கொண்டு வருகிறதே, ஏன் கர்த்தர் அனுமதிக்கிறார்? வேறொன்றுக்கும் அல்ல, ஆண்டவருக்கு தேவைப்படுகிறது எலியாவை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவதற்கு. ஒரு ஒரு அருமையான இடம், அந்த இடத்திலே இருக்கின்ற ரகசியம், எலியா அந்த கேரித்துக்கு பிறகு எங்கே போகிறார், அதனுடைய மர்மங்கள் என்ன என்றெல்லாம் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கத்தான் போகிறேன். ஆனால் கேரித்தை விட ஒரு நல்ல, கேரித்தை விட ஒரு நோக்கம் கொண்ட,
ஒரு இடத்துக்கு இந்த எலியாவை கொண்டு போக வேண்டும் என்றபடியினால் கேரித் வற்றி போவதற்கு ஆண்டவர் அனுமதித்தார். அன்பானவர்களே, உங்களை ஒரு நிலையில் இருந்து இன்னமொரு நிலைக்கு உயர்த்துவதற்காக அந்த ஏற்கனவே இருந்த நிலையின் சில ஆசீர்வாதங்களை ஆண்டவர் குறைந்து கொண்டு போக அனுமதிப்பார். சரியா? ஆகவே உங்கள் ஆரோக்கியமோ பணமோ ஒத்தாசை புரிகின்ற மக்களோ உங்களுக்கு கிடைத்திருக்கும் திரவியங்களோ இவையெல்லாம் உங்களுக்கு குறைந்து கொண்டு போனாலும் நீங்கள் பதற வேண்டாம். அதைவிட நல்ல ஒரு நிலைக்கு உங்களை கொண்டு போவதற்காகத்தான் ஆண்டவர் அதை செய்கிறார். ஆகவே அன்பானவர்களே, உண்மையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எலியாவின் தேவன் நம் தேவன். கேரித்தை எலியாவுக்கு கொடுத்த தேவன் நம் தேவன். நமக்கு கொடுத்த கேரித்துகள் வற்றி போகின்றன என்று சொல்லி கவலைப்படாதீர்கள். சில சபைகளிலே நல்ல தசம பாகம் கொடுத்து காணிக்கை கொடுத்து சபையை தாங்குகின்ற சில பேர் மாற்றலாகி வேற எங்காவது போகும் பொழுது அந்த பாஸ்டருடைய உள்ளத்திலே ஒரு பயங்கர வேதனை வரும். ஐயோ, இவர்கள் போகிறார்களே, நல்லது, இவர்கள் ஒரு நல்ல இடத்துக்கு தான் போகிறார்கள், ஆனால் ஐயோ இவர்கள் போகிறார்களே என்ன செய்வது என்ற ஒரு எண்ணம் வரும். பயப்படாதீர்கள், கேரித்துக்கள் வற்றினால் சாரிபாத்துக்கள் கர்த்தரிடத்திலே உண்டு. கேரித்தின் காகங்கள் இல்லாமல் போனால் சாரிபாத்தின் விதவைகள் ஆண்டவர் வைத்திருக்கிறார். கேரித்து வற்றினால்தான் சாரிபாத் போகலாம், காகங்கள் இல்லாமல் போனால்தான் சாரிபாத்தின் விதவைகளிடத்திலே போகலாம். ஆகவே அன்பானவர்களே, ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். உங்களை தாங்குகிறவர்கள், உங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள், உங்களுக்காக பண உதவி செய்கிறவர்கள், உங்களை பல விதங்களிலும் ஆசீர்வதிக்கின்றவர்கள் உங்களை விட்டு போனால், மாற்றலாகியோ அல்லது திருமணம் செய்தோ அல்லது வேறு நாடுகளுக்கோ ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர்கள் போனால் கவலைப்படாதீர்கள். எலியாவின் தேவன் உங்களுடைய தேவன். அதுபோல் உங்களுக்கும் ஆரோக்கியம் குறைந்து கொண்டு வருகிறதா? உங்களுக்கு கண் பார்வை குறைந்து கொண்டு வருகிறதா? உங்களுக்கு காது கேட்பது குறைந்து கொண்டு வருகிறதா? முன்பு போல வேக வேகமாக வேதத்தை வாசிக்க கஷ்டமாக இருக்கிறதா? பல மணி நேரங்கள் தொடர்ச்சியாக நின்று பிரசங்கம் பண்ணக்கூடிய அந்த காலம் சென்று இப்போது பிரசங்கம் பண்ணும் பொழுது மிகவும் களைப்பாக இருக்கிறதா? முன்பு பல மணி நேரங்கள் முழங்காலில் இருந்து ஜபிக்கக்கூடிய வல்லமை இருந்த உங்களுக்கு இப்போது அப்படி முழங்காலில் இருக்கும் பொழுது கால் வலிக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது, எப்படியெல்லாம் ஆரோக்கியம் கொன்றுகின்றதா? கவலைப்படாதீர்கள், வயது போக போக ஆரோக்கியம் கொன்றத்தான் செய்யும். ஆனால் கேரித்துகள் வற்றினால் கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு வார்த்தையை கொடுப்பார். பின்பு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று, அந்த வங்கியிலே உங்களுடைய லட்சங்கள் ஆயிரங்களாக குறைந்திருக்கின்றன அல்லவா, அதுவும் முடியட்டும். அது முழுக்க முடிந்த பிறகு பாருங்கள், கர்த்தர் பேச ஆரம்பிப்பார். இந்த உங்களுடைய வருமானங்கள் எல்லாம் குறைந்து கொண்டு வருகின்றன அல்லவா, முழுக்க இல்லாமல் போகட்டும், முழுக்க குறையட்டும், அதற்கு பிறகு பாருங்கள் கர்த்தர் உங்களோடு பேசுவார். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அன்பானவர்களே, எந்த ஆசீர்வாதம் எந்த நன்மை உங்கள் வாழ்க்கையில் இருந்து குறைகிறது என்று நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ அவற்றை குறைய விடுங்கள். குறைந்து போனால் குறைந்து போகட்டும், அதெல்லாம் குறைந்து இல்லாமல் போகும்போது பின்பு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு உண்டாகும். எப்படி சொல்லுவீர்கள் பாஸ்டர் என்ன இடத்துல கேட்கிறீர்களா? வேதத்திலே இருந்து சொல்லுகிறேன், எலியாவின் தேவன் என் தேவன், எலியாவின் தேவன் உங்கள் தேவன். எலியாவுக்கு ஆண்டவர் அதை செய்தால் இன்று உங்களுக்கும் எனக்கும் அதை ஆண்டவர் செய்வார், செய்யத்தான் வேண்டும். ஒரு விதத்திலே அது ஆண்டவருடைய நிர்பந்தம். ஏனென்றால் பட்சபாதம் பார்க்காத தேவன், பாகுபாடு பார்க்காத தேவன். ஆகவே எலியாவுக்கு அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நமக்கும் அவர் கொடுக்கத்தான் வேண்டும், கொடுப்பார். ஆகவே எலியாவின் தேவன் உங்கள் தேவன்,
அடுத்த பாடத்திலே ஏழாம் பாகத்திலே இந்த கேரித்தை விட்டு புறப்படும் போது எங்கே போனார், அங்கு அவருக்கு அவர் போன இடத்துக்கு அவர் எந்த வழியிலே போனார், அந்த இடத்திலே அவருக்காக என்ன என்ன காத்திருந்தன என்று மிக சுவாரஸ்யமான ஒரு பாடமாக அடுத்த பாடம் இருக்கும். அந்த பாடத்திலே சந்திப்போம். அதுவரை கேரித்துகள் வற்றிக்கொண்டிருக்கின்றனவா, பயப்படாதீர்கள். சொத்து சுகங்கள் பணம் ஆரோக்கியம் ஜனங்கள் குறைந்து கொண்டு போகிறார்களா, கவலைப்படாதீர்கள், குறைந்து கொண்டு போகட்டும், கர்த்தர் உங்களோடு பின்பு பேசுவார். கேரித் வற்றி போன பிறகு எலியாவோடு பேசின அந்த எலியாவின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏழாம் பாடத்திலே சந்திப்போம்.